शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தனச்சந்திரசகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா பெரியவா வைபவத்தில் பெரியவா மயிலாப்பூரில் கேம்ப் இருக்கார். சமஸ்கிருத கல்லூரியில் கேம்ப்பு ஒரு நாள் சாயங்காலம். பிரபல தமிழறிஞர் கீவ ஜெகநாதனுடைய மருமகள் திருவரசுந்தரி பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா. பெரியவா கேட்குறா, மயிலாப்பூரில் நிறைய கோவில் இருக்கே, நீ கோவிலுக்கு போவியா அப்படிங்கிறா. போவேன் அப்படிங்கிறா. எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவேன் அப்படின்னா, நான் கற்பகாம்பாள் ரொம்ப இஷ்டம் எனக்கு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தர்மம் ரெண்டு தடவை போவேன் அப்படிங்கிறா. பேஷ் அப்படின்ட்டு பெரியவா பார்த்துட்டுருக்கா. எப்போ ரெண்டு வேளை எப்போ போவேன் அப்படின்னு கேட்குறா. காலம் காத்தால் ஆற்றுல சீக்கிரம் எழுந்து எல்லாம் தேய்ச்சிட்டு ஸ்நானெல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுல விளக்கேற்றி வச்சுட்டு காலங்கார்த்தால் கோவிலுக்கு வந்துடுவேன். அந்த கோவில் திறக்கிற நேரத்தில் கோவிலுக்கு வந்துடுவேன். இந்த கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பளையும் ஒரு விஸ்வரூப தரிசனத்தில் கார்த்தால் தரிசனம் பண்ணிட்டு தான் என்னோடய அடுத்த வேலைகள் ஆரம்பமாகும். என்ன ஒரு பக்தி பத்தலை, காலங்கார்த்தால் கோவில் திறந்த உடனே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான தரிசனம். அந்த தரிசனம் வந்து மகான்களுக்கும் உண்டு, தெய்வங்களுக்கும் உண்டு. அந்த முதல் நாள் சாத்தின அந்த மாலைகளோட அந்த நிர்மால்ய தரிசனம் ரொம்ப சிறப்பு. அதை தரிசனம் பண்ணுவேன். அப்புறம் ராத்திரி அர்த்தஜாம பூஜை போய் தரிசனம் பண்ணுவேன். நட சாத்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற பூஜை, அதையும் தரிசனம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு கார்த்தால கற்பகாம்பாள் முகத்தை பார்த்துட்டு அப்புறம்தான் பொழுது போகும். அன்றைய பொழுது நல்ல விதமாக போனதுக்கு கற்பகாம்பளுக்கு நன்றி சொல்லி அன்றைக்கி நன்றியை சொல்லுவேன். இப்படி தான் பெரியவா போயின்ட்டு இருக்கு அப்படிங்கிறா. பெரியவா ஆனந்தப்படுற கேட்குறார். பெரியவா, கற்பகாம்பாளை நீ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணுறேன்னு சொல்கிறியே, தரிசனம் பண்ணுறேன்னு சொல்கிறியே, உனக்கு அந்த கற்பகாம்பளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குற. கேட்ட உடனே அதற்கு சொல்கிற அந்த யார் திருவரசுந்தரி சொல்கிறா, பிரிவா எனக்கு அவ்வளவா தெரியாது, நீங்கள் சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற. பொதுவாக ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதானே இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன தெரியும்னு கேட்டால் நம்ம அந்த இடத்துல பணிஞ்சு போகணும். நம்ம பணிஞ்சு போனால் தான் அது சம்பந்தமான தகவல்களை எதிர்த்த இடத்துல இருக்கிற ஞானியோ அறிஞரோ நிறைய சொல்லுவார். நமக்கு நிறைய விஷய ஞானம் கிடைக்கும். நம்ம முந்திரி கூட்டத்தனமாக எனக்கு தெரியுமே கற்பகாம்பாள், கற்பகாம்பாள் இவ்வளோ விசேஷம் அப்படின்னு நாலு வார்த்தை சொன்னால் அப்படியே அப்படின்னு முடிஞ்சிடும். அப்புறம் வராது நமக்கு. பெரியவா நீங்கள் சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற. என்ன காரணம், இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துட்டுருக்கா, பக்தர்கள்லாம் உட்காந்துட்டுருக்கா, மயிலாப்பூர் வாசிகள்லாம் உட்காந்துட்டுருக்கா. இந்த அம்மாவோட பெருமை அவள்லாம் கேட்கட்டுமே. மகா பெரியவா திருவாயால் சொல்லி கேட்குறதுங்கிறது எத்தனை பெரிய பாக்கியம், அதை பெரியவாளே சொல்லட்டுமே அப்படின்னு ஒரு அவையடக்கத்தோட திருவர சுந்தரி பெரியவா கிட்ட சொல்கிறா. மகாபெரியவா ஒரு புன்னகையோடு சொல்கிறாராம், இந்த கற்பகாம்பாள் இருக்காளே, இந்த கற்பகாம்பாள் பூலோகத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற கற்பக விருட்சம் அப்படிங்கிற. பூலோகத்தில் நம்ம வசிக்கிறது பூலோகம், நமக்கு கிடச்சிருக்கிற கற்பக விருட்சம் அப்படிங்கிற. கற்பக விருட்சம் அப்படின்னு அர்த்தம், விருட்சம்னா மரம்னு அர்த்தம், கற்பக விருட்சம்னா கற்பக மரம்னு அர்த்தம். வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், மாமரம், இது மாதிரி கற்பக விருட்சம், கற்பக மரம்.
மகாபெரிவா சொல்றா, இந்த கற்பக விருட்சத்தின் கீழே நின்னுண்டு நீ என்ன பிரார்த்தனை பண்ணினாலுமே உனக்கு கிடைச்சிடும். ஒரு கற்பக விருட்சத்தின் கீழே நின்றுண்டு நம்ம நினைக்கிறோம், ஒரு பெண்மணின்னு வச்சுருப்போம், ஒரு பெண்மணி கற்பக விருட்சத்தின் கீழே நின்றுண்டு என்னோடய கழுத்தில் ஒரு வைர நெக்லஸ் விழுந்தால் ரொம்ப நன்னாக இருக்கும், ஒரு வைர நெக்லஸ் இருந்தால் ரொம்ப நன்னாக இருக்கும் அப்படின்னு கற்பக விருட்சத்தின் கீழே நின்றுண்டு ஒரு பெண்மணி நினச்சா, அடுத்த செகண்ட் வைர நெக்லஸ் கழுத்தில் வந்துடும். என்னோடய கழுத்தில் நல்ல வளையலே இல்லையே, தங்க வளையலே இல்லையே, எல்லாம் பிளாஸ்டிக் வளையலாக இருக்கே, கண்ணாடி வளையலாக இருக்கே, ஒரு தங்கத்தினாலான ஒரு ஜோடி வளையல் கிடைச்சா நன்னா இருக்கும்னு நினச்சா தங்க வளையல் கிடைச்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, கற்பக விருட்சத்தின் கீழே ஒருத்தர் நின்றுண்டு எனக்கு சுகமாக படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் இருந்தால் நன்னா இருக்கும்னு நினச்சா உடனே கட்டில் கிடைக்குங்க. என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கறது கற்பக விருட்சம். இந்த கற்பக விருட்சம் எங்கிருந்து நமக்கு கிடைச்சது, திருப்பார்கடல் கடையப்படுகிற போது அதுலேருந்து கிடைச்ச பல பொருட்களில் என்ன கிடைச்சது, வெள்ளை யானை கிடைச்சது, ஐராவதம்ங்கிற யானை கிடைச்சது, ஒரு குதிரை கிடைச்சது, தன்வந்திரி பகவான் வந்தார், மகாலட்சுமி வந்தார், இதெல்லாம் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது நமக்கு கிடைச்சது. அதில் இப்போ சொல்கிற கற்பக விருட்சமும் ஒன்று. அந்த விருட்சத்தின் கீழே நின்றுண்டு நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன தோணும், கற்பக விருட்சம் எங்கே இருக்குது? எல்லாருக்கும் தோணும் இல்லையா? அது மதுரையில் இருக்கா, கோயம்புத்தூரில் இருக்கா, டெல்லிக்கிட்ட இருக்கா, ஹிமாலயத்தில் இருக்கா? ஏன்னா நம்ம உடனே அடுத்த செகண்ட் அங்கே போவோம், போய் நம்மளும் நினச்சி பார்ப்போமே, நமக்கும் ஒரு வைர நெக்லஸ் விடுறதா, நமக்கும் வளையல் கிடைக்கிறதா, நம்மளும் நினச்சதெல்லாம் கிடைக்கிறதாங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே வரும். நம்மளாம் மனுஷா, நம்மளாம் ஆசைகள் நிறைய உண்டு. மகாபிரிவை சொல்கிறா, நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம். இந்த கற்பக விருட்சம் இங்கே இல்லை, தேவலோகத்தில் இருக்குது. இப்போ புரிகிறது எங்கே இருக்குன்னு, கற்பக விருட்சம் இங்கே கிடையாது, தேவலோகத்தில் இருக்குது. இந்த விருட்சம் பூலோகத்தில் இருந்தால் நம்மளுங்க விட்டு வைப்பாங்களா? ஆளுக்கால் ஓடி இந்த கற்பக விருட்சத்தின் கீழே நின்றுண்டு அவனுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மனசில் நினைக்க ஆரம்பித்தாச்சுன்னா அந்த கற்பக விருட்சத்தின் கீழே மரமே மொட்டையாயிடும், அத்தனை கூட்டம் சேர்ந்து மரமே போடும். அதனால தான் இந்த கற்பக விருட்சம் எங்கே இருக்குது, தேவலோகத்தில் இருக்குது. தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விருட்சத்தின் கீழே நம்ம நின்று பிரார்த்தனை பண்ண முடியாது, தேவலோகம் நம்ம போக முடியாது. அதற்காக பூலோகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற கற்பக விருட்சம்தான் இந்த கற்பகாம்பாள். என்ன ஒரு அற்புதமாக மகாபிரிவா சொல்கிறாள் பற்றியால, இந்த திரிபுர சுந்தரி மகாபிரிவா வாயால் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குற, அப்போ தான் இதை பற்றி நிறைய தகவல்கள் வரும், இங்கே இருக்கிறவ அத்தனை பேருக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒரு விருட்சம் அப்படின்னா அதில் பல நல்லதுகள் உண்டு, நல்ல காற்று கிடைக்கும், நல்ல நிழல் கிடைக்கும், எவ்வளவோ நல்லது நடக்கும். இந்த கற்பக விருட்சத்தை பற்றி மகாபிரியா எவ்வளவு சொல்கிறார் பாருங்கோ, அதில் கீழே நின்று நம்ம என்ன நினச்சாலும் கிடைக்கும், இந்த பூலோகத்தில் கற்பக விருட்சம் கிடையாது, அதை நிறைவேற்றுவதற்காக அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கற்பகாம்பாள் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கா. அவளோட சந்நிதிக்கு முன்னாடி நின்றுண்டு நம்ம என்ன நினைச்சாலும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பிரார்த்தனை படினா இல்லை, கற்பகாம்பாள் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆக முடியுமா, ரொம்ப கஷ்டப்படுறா, ஒரு ஏழை குடும்பம் நாங்கள் அப்படின்னு ஒரு பெண்மணி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணினா அந்த திருமணத்தை கற்பகாம்பாள் முடிச்சு வைப்பேன். நம்ம கேட்கறது நியாயமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்குற பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவள் கற்பக விருட்சம் போல் காணப்படுகிற இந்த அம்மன் தான் அப்படின்னு மகாபிரிவை சொல்கிறா. திருபுர சுந்தரியும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கேட்டுருக்கா. தம்பாளை பற்றி மகாபிரிவன் சொல்கிறார், நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.